ஹலோ ஃபேமிலி, நான் உங்க வீரா. என்னப்பா ப்ரிவியூ பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன் தான் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி கிரியேட் பண்ணுறது, இதில் அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் எப்படி வந்து ஆட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன் இப்போ இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகிட்டுருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட பேஜில் வீடியோ சூப்பராக போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், உங்களோட பேஜ் சூப்பராக வைரல் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ட் மோஷன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான்ப்பா க்ரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ் க்ரியேட் பண்ணி தான் நிறைய பேரோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 100K 200K அப்படின்ற அளவுக்குலாம் வந்து வளர்ந்துருக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இந்த மாதிரி அனிமேஷன் போடுற பேஜுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஃபாலோவர்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அவங்களோட வீடியோஸ் வியூஸ்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். அவங்க என்ன மாதிரி வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள். என்ன மாதிரி அனிமேஷன் போடுறாங்க, என்ன மாதிரி ஹேஷ்டாக்ஸ் போடுறாங்க, என்ன மாதிரி வீடியோஸில் அவங்க வந்துட்டு அந்த தம்ப்னெயில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கேப்ஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களாலையும் ஒரு சூப்பரான பேஜ் வந்து ரன் பண்ண முடியும், அதையும் நல்லா க்ரோ பண்ண முடியும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அலெக்ட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இமேஜ்லாம் எங்கேருந்து எடுக்கணும் ப்ரோ அப்படின்றத கேட்கலாம். பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் இருந்தால் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானில் போயிட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு சில கலெக்ஷன் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ளவர்ஸ் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் நிறைய இமேஜ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இதில் உங்களுக்கு ஒரு சில இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இல்லையா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். நீங்கள் எடுக்கிற இமேஜை இந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி லவ் பேர்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணால் இமேஜ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வச்ச மாடல்ஸ் இப்போ அதிகமாக வைரல் ஆகிட்டுருக்கு, நிறைய பேர் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு மூலியமாக நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜும் க்ரோ ஆகும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமே, மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க இந்த இமேஜ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இந்த இமேஜ் கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான இமேஜ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும், அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ரீசெட் வச்சிருக்கீங்கன்னா அந்த ப்ரீசெட்லேருந்து எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடலில் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்றது மாதிரி மேலே பட்டர்ஃப்ளை பறக்க வரும் இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளையில் கலர் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஓகே, ஓவராக பேசாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்டோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 points வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்ல இருக்கு, சென்ட்ரல் லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ரெண்டே ரெண்டு எஃபெக்ட் தான். ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. அதில் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்ற அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு சின்னதாக ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒரு 12% நான் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபாரில் போயிட்டு உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா விட்த் பார்த்தீங்க அப்படின்னா 878 வந்து கொடுத்துருக்கேன். ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 349 வரைக்கும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவு கொடுத்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் பேஜில் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே அதில் இருக்குது. நான் கொடுத்துருக்க ஒரு சில மெட்டீரியல்ஸுமே அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றதை அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சாச்சு. அடுத்ததாக இதில் அனிமேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்க போகிறோம். அகைன் ஆட் எஃபெக்ட்டுக்குள்ள வந்து போய்க்கோங்க. இது வந்துட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, இதில் என்ன மாதிரி நீங்கள் அந்த டிசைன் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற அந்த எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் அனிமேஷன் கீ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த அனிமேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. எண்டில் ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்டில் இருக்க அனிமேஷன் கீழே வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 100 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்கேல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், இதில் ஃபுல்லாக கம்மி பண்ணி -1 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ஃபா அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு
மைனஸ் ஒன்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்ல செட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம வீடியோலேயுமே இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். இதில் இன்னும் கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸின் ஈஸ் அவுட் இருக்கு இல்லையா, ஈஸினை வந்துட்டு ஃபுல்லாக ஹண்ட்ரட்ல செட் பண்ணிக்கோங்க. ஈஸ் அவுட் வந்து ஜீரோலே இருக்கட்டும். ஓவர்லாப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 500 செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 500 ப்ளஸில் செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா ரேண்டம் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணி பாருங்கள். அது ரேண்டமாக இந்த மாதிரி வரும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதை ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் பார்த்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். இதில் ஸ்மூத் ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ட்ரையாங்கிள் ஆப்ஷன் இருக்குது, அதேமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நான் வந்து ஸ்கொயர்லேயே செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது இவ்வளோ ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இதை பெருசாக கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண தேவையில்லை. இதில் அந்த பட்டர்ஃப்ளைஸ் ஆட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணணும். இப்போ நான் அந்த பட்டர்ஃப்ளையோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதோட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே வந்து கம்மி பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அந்த பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்லோவாக ஒரே இடத்துல வந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது பறக்க ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த இடத்துல வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமா அதை சூஸ் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு லைட் அண்டில் போயிட்டு எப்பவும் போல் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் லூமா கீ யூஸ் பண்ணுறீங்க, அந்த எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு லூமா கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து போதுமானதாக தான் இருக்கும். கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் மேலே அது ஃப்ளே ஆகிறது மாதிரி இருக்கும். இப்போ அதை சூஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க, அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்றது மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சைஸ் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து இது ஃப்ளே ஆகுது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை கொஞ்சம் கீழே வந்து மூவ் பண்ணியிருக்கேன். மேலேருந்து கீழே மூவ் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் மூவ் பண்ணி பார்க்குற பாருங்கள் எந்த இடத்துல இது வந்து டெக்ஸ்ட் மேலே ஃப்ளே ஆகுதா அப்படின்ற மட்டும் பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் மேலே கரெக்டாக டெக்ஸ்ட் மேலே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே போதும். இதுக்கு மேலே நீங்கள் அதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ அந்த பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சிங்கிளாக யூஸ் பண்ணுறீங்க அப்படினாலும் பண்ணிக்கலாம். இல்லை பேராக ரெண்டாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். அந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரை சூஸ் பண்ணி மேலே இருக்க 3 dots கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்ட்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு பறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்களா, ரெண்டு சைட்லேருந்து உங்களுக்கு பறக்குது இல்லையா. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்னோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை ரெண்டோட கலரையுமே நீங்கள் பேக்ரவுண்டுக்கு ஏற்றது மாதிரி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள் தான். அந்த வீடியோட லேயரை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து போயிட்டு மேலே கலர் அண்ட் லைட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹியூ ஷிஃப்ட் அப்படின்ற அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நான் அதோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க வேல்யூஸை நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதோட கலர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே வரும். நீங்கள் ஒரு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதில் நீங்கள் மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் கலரில் இருக்கிறது மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 180 190 வந்துட்டு அந்த கலரோட வேல்யூ வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணும் போட்டிருக்காங்க அப்படின்றது மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சாங்கை ஏன் நம்ம பேஜில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிங்க. அந்த பேஜில் அவங்க போட்டிருக்காங்க, ஓகே, அதே மாதிரி அனிமேஷன் நம்ம பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சேஞ்ச் பண்ணி பண்ணிவிட்டு பட் ஆனால் அந்த சாங்கை விட்டுறக்கூடாது. அந்த சாங்கை நீங்கள் அப்படியே வந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கும் அது பிடிச்ச சாங்காக இருக்கும், எரிட்டும் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும், அந்த சாங்கும் நல்லா வைரலாகும், ட்ரெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட பேஜ் நல்லா வைரல் ஆகணும் அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்றது மாதிரி அனிமேஷன் போடணும். அதுவும் 1-2 போட்டு நிறுத்திடக்கூடாது. ஒரு 10, 20, 30, 40 அப்படின்றது மாதிரி உங்களோட பேஜில் கண்டினியூஸாக டெய்லியும் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உள்ளார ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.